வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஆரியா ஃபோன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பாரீனில் நடந்த F1 2022 ப்ரீசீசன் டெஸ்டிங்கோட டே த்ரீயோட ரிசல்ட்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். டே த்ரீலையும் நம்மளுக்கு டே ஒன் அண்ட் டே டூவில் இருந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் இருந்தது. எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெட்புல் வந்து அவங்களோட காரை வந்து செம்மையாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கார் லான்ச் பண்ணப்போ வெறும் ஒரு ஷோ காரை வச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்க கைஸ். அப்புறம் பார்சிலோனாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் காரை ஃபஸ்ட் டைமாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா இப்போ பாரீனில் வந்தப்போ லைட்டாக வந்து பேக்கேஜஸில் அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க டே ஒன் அண்ட் டே டூவில். ஆனால் டே த்ரீல ஃபைனலாக வந்து ரெட்புல் வந்து அவங்களோட சைட் பாட்ஸில் வந்து அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் மேபி ஃபைனல் அப்டேட்டாக இருக்கணும் சைட் பாடுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரேசிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது F1 2022 சீசன். ஆனால் இன்னும் கண்டிப்பாக வந்து எல்லா டீம்ஸுமே அவங்களோட கார் பேக்கேஜஸை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. மெர்சிடிஸ் வந்து எப்போ அப்டேட் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க ஆல்ரெடி வந்து பாரின் டே ஒன்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரெட்புல்லேருந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் நேற்று அவர் தான் வந்து டைமிங் சார்ட்ஸில் வந்து டாப் த டேபிள்ஸில் வந்திருந்தார். இப்போ வரைக்குமே செட் பண்ண டைமிங்ஸ்லேயே அவரோட டைமிங் தான் டாப்பில் இருக்குது பாரின் டெஸ்டிங்கில் நடந்ததில். 1:31 அண்ட் 7:10 எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஒரு இன்டர்வியூவில், நான் இன்னும் ஃபுல் பீன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஃபுல் பவர் நான் இன்னும் கொடுக்கல இந்த காருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் பவர் கொடுக்காதப்பயே இவ்வளோ கார் வந்து ஸ்பீடாக போகுதுன்னா, அப்போ ஃபுல் பவர் கொடுத்தா ரெட்புல்லோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கு எதிர்பார்க்க முடியாது கைஸ், நான் மெர்சிடிஸ் ஃபேன்ஸுக்காக இப்பயே சொல்லிடுறேன். ஆனால் டிஃபோசி ஃபேன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படி நினைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த வருஷம் ஃபெராரி வந்து பேக் இன் த கேமாக வந்திருக்காங்க. 2019 இருந்த மாதிரி ஒரு மோஜோவோட வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் கார்லோஸ் சைன்ஸ் அண்ட் சார்ல்ஸ் லெக்லர் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வருஷமாக மேட்டியோ பெனட்டோ வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் மேக்ஸிமம் சொல்கிறது, இந்த 2022 காரில் தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஃபெராரி வந்து செம்மையாக அவங்களோட காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா டோட்டலாக 6 days ஆஃப் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, 3 days பார்சிலோனா அண்ட் 3 days வந்து இங்கே பாரீனில் நடந்த டெஸ்டிங்கில் கம்ப்ளீட் டெஸ்டிங் வந்து ரெட் ஃப்ளாக், எந்த ஒரு இஷ்யூமே இல்லாத ஒரே கார் பார்த்தீங்கன்னா பேடாக்ல நம்ம ஃபெராரியோட F1 கார் மட்டும்தான். செம்மையாக இப்போ வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயின் ரேஸில் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு போடியம் வருவாங்கன்றது வந்து இப்போயே முடிவான மாதிரி தான் இருக்குது. ரிலையபிலிட்டி இஷ்யூஸும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாரீனில் வந்து எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மெயின் ரேஸில்ன்றதை. அடுத்ததாக ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்க டீம் நம்ம மெக்லரன் டீம் தான். டேனியல் ரிக்கார்டியோ இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. நெக்ஸ்ட் வீக் வந்து அவர் ரேஸ்க்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆயிடுவாருன்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிட்டர்ன் ஆகுறாரான்னு. அவர் வராததுனால நம்ம லேண்டன் நோரிஸ் இந்த 3 days 6 sessions வந்து தொடர்ந்து 8 hours மொத்தமாக 24 hours வந்து அவர் பேடாக்லேயே இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு பாடியை வந்து டயர்ட் பண்ணுன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது, உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம லேண்டன் நோரிஸை கண்டிப்பாக அவரோட எந்தூசியாசம்காக பாராட்டி தான் ஆகணும். அவரோட டீம்மேட்டுக்காக அவர் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லலாம். அடுத்ததாக டே ஒனில் நடந்த மாதிரி டே டூவில் நடந்த மாதிரியும் டே த்ரீலையும் நம்ம ஹாஸ் வந்து மறுபடியும் ஹெட்லைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மிக் ஷூமாக்கர் ஃப்ரம் ஹாஸ் டீம் வந்து 2nd place வந்திருக்கிறாரு டைமிங் சார்ட்ஸில். இதை வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கல. கெபின் மேக்னஸனாவது ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால வந்து டே டூவில் வந்து டாப் த சார்ட்ஸில் வந்திருந்தாருன்னு சொல்லலாம். ஆனால் டே த்ரீ அப்போ மிக் ஷூமாக்கர் வந்து 2nd place வந்திருந்தார். கிட்டத்தட்ட அவருக்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் இருந்த டைம் கேப் பார்த்தீங்கன்னா 500 மில்லி செகண்ட் தான் இருந்தது. இதில் குறிப்பாக நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் யூஸ் பண்ணது தி சாஃப்டஸ்ட் காம்பவுண்டு, இருக்கிறதுலே சாஃப்டான டயர்ஸை வச்சு அவரோட டைமிங்ஸை செட் பண்ணார் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். நம்ம மிக் ஷூமாக்கர் அதை விட ஒரு படி கீழே வந்து C4 காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தார். அதுலேயே வந்து ஹாஸ் டீம் வந்து இந்த அளவுக்கு டைமிங்ஸை செட் பண்ணுறாங்கன்னா, அப்போ சாஃப்டஸ்ட் காம்பவுண்டில் போகிறப்ப நம்ம ஹாஸ் டீம் கிட்டே இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுன்றதை எதிர்பார்க்குறோம்.
போகிறோம். இந்த வாட்டி இந்த சீசனில் நம்ம ஹாஸ் டீம் வந்து மிட்ஃபீல்டுலேயே வந்து பிரேக் த்ரூ கொடுக்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் எல்லாத்தையுமே முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். டே த்ரீயில் நடந்த டெஸ்டிங்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ வந்து நம்ம சேனல் சார்பாக ஒரு ரெண்டு அப்டேட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து F1 ஃபேண்டஸியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி போட்டுருந்தீங்க. இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் மேபி நான் அந்த வீடியோ போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா சர்ப்ரைஸாக வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து அதை லைவாகவே ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறேன். அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.